சுருக்கமும் சிதைவும் இவ்விரு சொற்களை பற்றி புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் விளக்கத்தை கேட்டு பயன் பெறுவோம். வேட்டியை பெட்டிக்குள் அடக்கமாக வைப்பதற்கு தோதாக அதனை மடிக்கலாம். அது சுருக்கம் போன்றது. அதாவது சுருக்கம் என்பது தேவைப்படும் போது விரித்தற்கு ஏற்றதாக இருக்கும். மொழி நடையிலும் சுருக்கம் என்பது இயல்பாக ஏற்படக்கூடியதுதான், அது ஏற்கக்கூடியதும் ஆகும் என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். ஆனால் பரப்பை குறைப்பதற்காக வேட்டியை கிழித்து விடக்கூடாது. கிழித்த வேட்டியை மீண்டும் விரிக்க முடியாதே. மொழி வழக்கை பொறுத்தவரை சுருக்கம் ஏற்கத்தக்கது, கிழித்தல் ஏற்கத்தகாதது என்று விளக்குகிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். சொற்களை சுருக்கல் என்பது சுருங்கச் சொல்லல் என்னும் அழகை சேர்ந்தது. சொற்களை சிதைத்தல் அதாவது கிழித்தல் அஞ்சி அகற்றத்தக்கதே என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். அம்மான் சே என்பதை அம்மாஞ்சி என்றும், தஞ்சாவூர் என்பதை தஞ்சை என்றும், பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பதை பேசினார் என்றும் சொல்லுதல் சுருங்கல் என்ற வகையை சார்ந்ததாகும். முண்டக கண்ணி என்பதை முண்டக்கண்ணி என்றும், எழுந்தருளல் என்பதை ஏழல் என்றும், இருக்கிறார் என்பதை கீரார் என்றும் சொல்லுவது சிதைத்தலாகும் என்றும் புலவர் மா நன்னன் அவர்கள் விளக்குகிறார்கள். இப்படி அருமையான இணை சொற்களுக்கெல்லாம் விளக்கங்கள் தருகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். தம்முடைய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் துலக்கங்கள் தருகிறார்கள். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவு பற்றிய உங்கள் கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு இப்பதிவுகள் மேம்பட உதவுங்கள். மேலும் இப்பதிவு பயனுள்ளதாக இருப்பின் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் பயனடைய செய்யுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.